மாணவர்களே, இன்று ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் விசேஷமாக செய்ய வந்திருக்கிறார். அதை நம்ம ரோமர் 8:15 நம்ம பார்க்கலாம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவியாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆமேன். இன்றைக்கி உங்கள் உலக பெற்றோர் நீங்கள் இழந்திருக்கலாம். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இழந்திருக்கலாம், இல்லை வியாதியில் நீங்கள் அவர்களே இழந்திருக்கலாம், கஷ்டப்பட்டுருக்கலாம். அவளை மிஸ் பண்ணுறேன், எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன், எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு இருதயம் காலியாக இருக்குது, அன்பு காமிக்க இல்லையே. இல்லை அவங்க வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லை கெட்ட பழக்கங்களினாலோ, இல்லை அவங்க வாழ்க்கையில் தோல்விகள்னாலோ பெரிய அவர்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம். உங்கள்கிட்ட பேச முடியாமல், நேரம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கலாம், உங்களுக்கு அன்பு காமிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு வழி நடத்தாமல் இருக்கலாம். அவங்கள நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணலாம், அந்த இடம் காலியாக இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கி அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை என்னுடைய மகனாக மகளாக நான் தத்தெடுக்கிறேன். ஆண்டவருடைய குடும்பத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. விசேஷமாக அவர் உங்கள் தகப்பனாக இருக்கும்படி அவர் சொல்கிறார், அப்பா பிதாவே என்று இன்னையிலேருந்து என்னை கூப்பிடு. நான் உடனே உனக்கு க்ளோஸாக நெருங்கி நான் வருவேன். வந்து என்ன பண்ணுகிறார்? லூக்கா 15:22-23 ஒரு அவனை தேடி வந்த மகனை தகப்பன் என்ன செய்தார் என்று சொல்லி அடையாளமாக ஆண்டவர் இதை தான் நான் உனக்கு செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அதில் புது உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார், மோதிரத்தை கையில் போட்டார், காலில் பாதரட்சைகளை சாண்டில்ஸ் அருமையாக போட்டு அவர் கொளுத்த கன்றை வெட்டி பெரிய ஃபீஸ்ட்டை மகனுக்கு கொண்டு பண்ணி சந்தோஷமாக மகனை கொண்டாடினார். இப்படி தான் எல்லாத்துலேயும் முழுமையும் உன்னதமான பெஸ்ட் விலை உயர்ந்த ஆசீர்வாதங்கள் விலை உயர்ந்த விதத்தில் நம்ம ஜொலிக்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கிறார். நம்ம அப்படியே ஸ்பெஷலாக காணப்படுவோம். ஆண்டவருடைய மகன் பாய்வா என்று மகா பாய்வா என்று சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை அப்படி ஜொலிக்கும். அந்த அளவுக்கு அருமையான ஒரு மோதிரத்தை ஆண்டவர் கையில் போடுகிறார், அருமையான அழகான வஸ்திரத்தை கொடுக்கிறார். அப்படி நம்மை அலங்காரம் பண்ணுகிறார். நம்ம வாழ்க்கையும் அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் படிப்பை ஜொலிக்க செய்கிறார், நம்ம கரியரை ஜொலிக்க செய்கிறார், நம்ம ஊழியத்தை ஜொலிக்க செய்கிறார், நம்ம குணங்களை ஜொலிக்க செய்கிறார். இப்படி நம்ம காணப்படும்படி முத்தை போல் நம்மை மாற்றுகிறார், நம் வாழ்க்கையை மாற்றுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை இன்று இந்த நேரத்தில் அப்பா பிதாவே என்று சொல்லி பெற்றுக்கொள்ளாமா? எங்கள் அப்பா உம்மிடம் வருகிறோம் அப்பா, எங்களுக்கு அப்பா என்று அழைக்க தகுதி கொடுத்ததற்கு நீர் உன்னதமான தேவன் சுவாமி, பூமியிலே வானங்களிலே உயர்ந்தவர் சுவாமி. உமக்கு அப்பா நேரடியாக இணங்கி யாருமே இல்லை ராஜா, உமக்கு சமமாக யாருமே இல்லை. அப்படிப்பட்டவர் எங்கள் அப்பாவாக இருப்பது ஐயோ நாங்கள் கொடுத்து வச்சவங்க சுவாமி. எங்களுக்கு அப்படி நெருங்கி இருக்க போவதற்கு இந்த நேரத்தில் அன்பினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்ப மாட்டுகிறேன். அவள் ருசி பார்க்கும்படி இந்த நேரத்தில் அன்பினால் பூர்ணமாய் நிரப்பும். தேவன் அன்பு கூறும் பொழுது எப்படி இருக்கிறது என்று அப்பா இப்பொழுது காண்பி. பரிசுத்த ஆவியை அவர்கள் மீது ஊற்றி உங்களுடைய அன்பை ருசி பார்க்க செய்யும் சுவாமி. இருதய ஆழத்திலிருந்து அவள் இதை அனுபவிக்கட்டும் சுவாமி, அனுபவிக்கட்டும் அப்பா. இந்த நேரத்திலையும் அழகான தோற்றத்தை ஆண்டவரே தரும்படி அவர்களுக்கு இருக்கலே விசேஷத்த வஸ்திரம் மோதிரம் ஆண்டவரே சிறந்த ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்குள்ளிருந்து ஜொலிக்க செய்யும் சுவாமி. அவள் தாளந்தை ஜொலிக்க செய்யும் ராஜா. அவளுக்குள்ளே இருக்கிற திறமைகளை நீர் பெஸ்ட்டாக வெளியே கொண்டு வாரும் சுவாமி. அவர்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும்பொழுது ஆச்சரியப்படட்டும், ஞானத்தை பார்க்கும்பொழுது ஆச்சரியப்படட்டும், எல்லாம் பெஸ்ட்டாக வெளி வரட்டும் சுவாமி. ஆண்டவரே எல்லாருக்கும் தேவனின் மகன் இவன், தேவனுடைய மகள் இவள் என்று தெரியட்டும் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை இந்த நாளிலிருந்து நீர் செய்யும் சுவாமி. அப்படி நம்பர் ஒன்னாக இந்த உலகத்தில் இருக்கட்டும் அப்பா. நீர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இதையெல்லாம் நீங்கள் ஆண்டவர் கரத்திலிருந்து, அப்பா கரத்திலிருந்து நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. ஒரு புதிய உறவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், தத்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். காட் பிளெஸ் யூ.